Hey, what's up guys? உலக தமிழ் சொந்தங்களுக்கு இலங்கை தமிழரின் வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மக்களே. இரண்டு வாரங்களாக வேலை காரணமாக வீடியோ அப்லோட் பண்ண கிடைக்கல. ஆனால் இன்றையுடனால நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ இன்றே December 25, 2020 நமது கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லோரும் கிறிஸ்மஸ் உடைய நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மக்களே, உங்கள் எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை வாட் இஸ் டுடே யூடியூப் சேனல் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எந்த வருடமும் December 25 இயேசுவின் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் கொண்டாட நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய நாள். ஸோ உலகத்தில் யார் யாரெல்லாம் இந்த கிறிஸ்மஸில் கொண்டாட நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல கிறிஸ்மஸ் வாழ்த்தை தெரிவித்து கொண்டேன். இந்த கிறிஸ்மஸுடைய சிறப்பான விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த கிறிஸ்மஸ் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களாலையும் கொண்டாடப்படுகிறதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமாம் நண்பர்களே, கிறிஸ்மஸை கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாமல் வேறு சில மதத்தவர்களும் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் அந்த நாட்டினுடைய பாரம்பரியமும் கலாச்சாரங்களும் மட்டும் கொஞ்சம் வேறுபாடு ஏற்பட்டாலும் இந்த கிறிஸ்மஸ் பொதுவாக உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லோரும் கொண்டாடி வருகிறார்கள் என்பதே ஒரு உண்மையான தகவல். மேலும் இந்த கிறிஸ்மஸில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பரிசுகள் அல்லது அட்டைகள் வழங்குறது மற்றும் கிறிஸ்மஸ் கரோல்கள் மற்றும் கரோல் பாடல்கள் பாடுறது போன்ற தேவாலயத்தில் செய்யக்கூடிய சில நல்ல விடயங்கள் அல்லது பொது விழாக்களை அனுபவிக்கின்றார்கள். எல்லாருக்கும் தெரியும், அது மட்டும் இல்லை, சாண்டா கிளாஸ் என்று சொன்னால் உலகத்தில் பல நாடுகளில் உள்ள ஒரு பாரம்பரியமாக இருக்கிறது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாளில் பரிசுகள் வாங்க முடியாமல் கிறிஸ்மஸ் ஆடைகள் உடுக்க முடியாமல் இருக்கிற ஏழைகளுக்கு அந்த காலத்தில் உள்ள வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் சாண்டா, அவங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சாண்டா, அவர் அதில் பரிசுகளை போட்டுக்கொண்டு அந்த வீடுகளுக்கு முன்னால் பரிசுகளை வச்சுட்டு போவாங்க. அந்த சின்ன குழந்தைகள் அந்த பரிசை பார்க்கும் பொழுது அவர்களுடைய முகத்தில் ஏற்படுற ஆனந்தம் இருக்கே, அது வேறு லெவலுங்க. ஸோ அந்த பரிசுகள் எல்லாத்தையும் நாளைக்கு, அதாவது கிறிஸ்மஸுடைய நள்ளிரவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களே, கிறிஸ்மஸ் பொதுவாக எந்த வருடமும் December ஒரு குளிர்காலத்திலேயே இந்த கிறிஸ்மஸை கொண்டாடப்படுகிறது. ஏற்கனவே பண்டைய பண்டிகைகள் அந்த நேரத்தில் கிறிஸ்மஸுக்கு பயன்படுத்தப்படும் சில மரபுகள் கிறிஸ்மஸை விட பழமையானவை என்று நான் கூறினால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமாம் நண்பர்களே, கிறிஸ்மஸ் வந்து ஒரு யூல் போன்ற பிற கிறிஸ்த மதத்தை மரபுகளிலிருந்து வந்தவை. கிறிஸ்மஸின் நவீன மரபுகள் பெரும்பாலும் பரிசுகளை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது. நண்பர்களே, சில்லறை கடைகளின் பரிசுகள், உணவு, வாழ்த்து அட்டை, கிறிஸ்மஸ் மரங்கள் மற்றும் அலங்காரங்கள் ஆகியவற்றை விற்பனை செய்வதற்கான பருவம் கிறிஸ்மஸ் தினத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே தொடங்கிவிடுகிறது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் நைட் நேரங்களில், இரவு நேரங்களில், வீதியோரங்களில், வீட்டுக்கு முன்னால், வீட்டுக்கு உள்ளால எல்லாம் கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு குளிர்கால அந்த உணர்வும் ஏற்படும். டிசம்பர் மாதம் வந்து விட்டாலே இந்த கிறிஸ்மஸை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்குங்க. காரணம், இந்த கிறிஸ்மஸ் மாதம் இரவு மட்டும் இல்லைங்க, இந்த முழு மாதமுமே ஜொலித்து கொண்டிருக்கும். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தால் எவ்வளவு மக்கள் பயன்பெறுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? பல சில்லறை கடை வியாபாரிகளாக இருந்தாலும், சில குழந்தைகளாக இருந்தாலும், ஓர்ஃபன் ஹவுஸ், அனாதை இல்லங்களில் இருக்கிறவங்க ஒரு அனாதை இல்லைன்ற ஃபீலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த கிறிஸ்மஸ் மாதம், இந்த கிறிஸ்மஸ் நாள் கொண்டாடப்படுகிறது. மக்களே, இந்த கிறிஸ்மஸ் மரத்தில் இருக்கிற லைட்டாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த லைட் டெக்கரேஷனாக இருக்கலாம், சண்டாவாக இருக்கலாம், சண்டா கொடுக்குற அந்த பரிசுகளாக இருக்கலாம், கரோல் கீதங்களாக இருக்கலாம், இது எல்லாம் உங்களுக்கு கற்றுத்தர ஒரு பாடம். இந்த லைட் ஜொலிப்பதை போல உங்கள் லைஃப்பும் எந்த நாளும் ஜொலித்து கொண்டே இருக்கணும்.
எப்படி ஒரு மனிதன் இந்த குளிர்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அந்த மகிழ்ச்சியை மீதி உள்ள 11 மாதங்களும் அழகான முறையில் மகிழ்ச்சியாக வாழணுன்றதுக்காக வேண்டியே உலக மக்கள் எல்லோரும் இந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். மறுபடியும் உங்கள் எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ். சீ யூ நண்பர்களே, இன்னும் ஒரு அழகான பதிவில் சந்திக்கலாம்.